நயன்தாரா அவங்க குடும்பத்துல ஒருத்தர் நயன்தாரா அவங்க குடும்பத்துல ஒருத்தர் நயன்தாரா அவங்க குடும்பத்துல ஒருத்தர் ஒரு வட்டத்துக்குள்ள நீ தான் இருக்கணும்னு சொல்லி எங்களை யாரு நிர்பந்தப்படுத்தது கிடையாது. நேத்து நடந்த மீட்டிங்ல வந்து ஓகேஸ் கலந்துக்கல, இன்னைக்கு காலையில நடந்த மீட்டிங்ல கூட ஓகேஸ் கலந்துக்கல. அதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு தொடர்ந்து செயற்குழு கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான காக்காவாக என்ன சொல்லுங்க, காக்கா உட்கார பனம்பழம் வந்த கதையா? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் ஒரு சின்ன மீட்டிங் அது, இன்னைக்கு கார்பரேஷன் மீட்டிங் தான். இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேட் மீட்டிங் இன்னைக்கு. ஆமாங்க, ஒரு கட்சிகள் இருக்குல்ல, கட்சிகள் இருக்குல்ல, இப்போ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. சரி, இப்போ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு செயற்குள்ள வந்து தீர்மானங்களும் நிறைவேற்றியாச்சு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம கட்சி எப்படி நடத்தின்னு போகணும், எலெக்ஷனை எப்படி நம்ம சந்திக்கணும், நம்ம ஸோ அடுத்தது நம்மளுடைய மூவ் எப்படி இருக்கணும். மூணா என்ன, அரசியல் ரீதியாக திமுகவை நம்ம எதிர்கொள்றது. நீங்கள் மூணா உடனே வேற மாதிரி மூணு போட்டுறாதீங்க நீங்கள், புரியுதுங்களா? அரசியல் ரீதியாக வந்து திமுக எப்படி நம்ம சந்திக்கிறது, நம்ம இன்னைக்கு பொய் பிரச்சாரம் கடுமையாக இன்னைக்கு சொல்லிட்டு போகிறாங்க, அந்த பொய் பிரச்சாரத்தில் எப்படி முட்டையடிக்கணும், ஸோ நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறது. அது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாகுபாடுன்னு சொல்ல முடியும், ஒரு டிஸ்கிரிமினேஷன் சொல்ல முடியும், ஒரு வேறுபாடுன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக அந்த கண்ணோட்டம் பார்க்காதீங்க. அதாவது உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஃப்ராடு தனம் பண்ணுறது, சீட்டிங் தனம் பண்ணுறது, ஏமாற்று தனம் பண்ணதுதான், அது வந்து உண்மையிலே சொல்கிறேன், இதிலே தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு ஒரே ஒரு 72 மணி நேரத்தில் 100,000 பேர் யாராவது சேர்க்க முடியுமா சொல்லுங்கள். ஒரு ஆதார் கார்டை வச்சு, அதில் என்ன இருக்குது அந்த நெட்டில், ஒரு ஆதார் கார்டை வச்சுட்டா அந்த ஆதார் கார்டை வச்சு 10 நம்பர் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாம் வாங்கி யாரெல்லாம் வந்து ஏற்கனவே நம்பர் அவங்க நம்பரை சேர்க்கலாம். இப்போ அப்படி தான் ஒசாமா பின்லேடனே சேர்த்துருக்குறாங்க, அமெரிக்க அதிபர் இவர் ட்ரம்ப்பு அவரை சேர்த்துருக்காங்க, நயன்தாரா அவங்க குடும்பத்தில் ஒருத்தர், அதை நம்ம அப்ஜெக்ட் பண்ணல. அது யாருக்கு ரொம்ப வேண்டியவர்னு தெரியும், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, அது எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. அதை தான் குடும்ப உறுப்பினர், குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை நான், புரியுதுங்களா? அவங்களெல்லாம் சேர்த்துங்க. ஆனால் ஒசாமா பின் லேடனு இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் வந்து சேர்த்துருக்காங்க, பாருங்கள், நீங்களே பாருங்கள். சூனா மனா அதுனது, சூனா பானா, அவங்க அப்பா பேர் திகில் பாண்டி, எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் இங்கே பாருங்க, நேம் வந்து ஒசாமா பின் லேடன், ஃபாதர் நேம் வந்து முகமது பின் அவாத் பின் லேடன். இது வந்து பாருங்க, எப்படி வந்து ஒரு மக்களை ஏமாத்தி ஒரு செயற்கையாக இடமும் வந்து பெரிய அளவுக்கு வந்து, நான் இன்றைக்கி அதான் சொன்னேன், இது வந்து பெரிய ஒரு ஏமாற்று வேலை தான் இன்றைக்கி வந்து திமுக பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இது பரவலாக இதெல்லாம் பரவி இன்றைக்கி மானம் கப்பல் ஏற அளவுக்கு திமுக நிலைமை ஆகிப்போச்சு. எல்லா புகழும் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு.